வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்குது கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர் சீசன் 2. ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த எபிசோட. நம்மளோட அடுத்த ஃபைனலிஸ்ட் ரவிக்குமார், லெட்ஸ் வெல்கம் ஹிம். ஹாய் ரவிக்குமார், இன்ட்ரோடியூஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அம்மா, ஓகே, இவர் மாப்பிள்ளை, தங்கச்சி வீட்டுக்காரர். ஓகே, சரி, நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன்ல திருப்பூர்ல இருந்து ஒரு ஒரு வாட்டியும் நாளைய இயக்குனருக்காக நீங்க சென்னை வந்துட்டு பிலிம்ஸ் எடுத்துட்டீங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க இதுல? ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஹேண்டிகேம்ல தான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்றது கேள்விப்பட்டோம். நினைச்சிருந்தோம் அதே மாதிரியே கண்டிப்பா நாங்க டெவலப் பண்ணிக்கிறதா நினைக்கிறேன். கண்டிப்பா ஓகே. ஃபைனல்ஸ்க்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவோம் நீங்க நம்பனீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைனல் வரைக்கும் ஒரு ட்ரை கொடுக்கலாம். இல்ல, ஃபைனல் வரைக்கும் வரக்கால கத்துக்கு வந்தா வந்தா انا ஃபைனல் வரைக்கும் வருவோம் அப்ப நான் நினைக்கல வர வரதா அது எங்களுக்கு சாத்தியமாச்சு. ஓகே, அம்மா நீங்க சொல்லுங்க, அவர் எப்படி இதுல வர்க் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமா? அது வந்து அஞ்சு வாடா இதுக்கு முதல்லயே எடுத்துக்கற அப்படிங்க வரக்கு முதல்லயே. ஓ, சின்ன 10th பிளஸ் 1 படிக்கும்போது அப்பவே அப்புறம் இத பாத்துட்டு இருந்ததுல அப்புறம் ஒரு வாடா அனுப்பியும் செலக்ட் ஆகல. அப்புறம் கொண்டுட்டு வந்து இவங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்க. ஏன் அவங்கள சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? இல்ல, அது உண்மை. நீங்க சொல்லுங்க. வந்து அப்புறம் செலக்ட் ஆகல. அதுக்கு அப்புறம் இவங்க பார்த்து அவருடைய அதுல சேர்த்திட்டாங்க. இல்ல, நாளைய மேலே கடைசி கண்டெஸ்டன்ட் உள்ள வந்தா நான் தான். அப்படியா? சோ யூ மைட் பீ சோ லக்கி. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவர் எடுத்ததுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ஃபர்ஸ்ட் படம் அனுப்பி செலக்ட் ஆன அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். என்ன படம் பேரு? அவன் அவர்கள் அது. ஓகே. அப்புறம் பசி. ஓகே. சரி. பிரதாப் சார், ரவிக்குமார், டூ பெஸ்ட் ஃபிலிம்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஃபைனல்ஸில் வர்றதுக்கு இட்ஸ் எ கிரேட் திங். உங்கள் ஃபேவரட் ஃபிலிம் எது? நீங்கள் பண்ணுறது இல்லை. என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் மரண அடின்னு தான் நினைக்கிறேன். கண்ணு, எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செஞ்சால் தான் மதிப்பு மறுவாதெல்லாம். 30 வருஷமாக இங்கே கிடக்கேன். எவ்வளோ சினத்தோட பணத்தை இங்கே அரைச்சிருப்பேன். ஒரு பையன் என் வேலை சுத்தம்னு சொல்லியிருப்பானா? ஆம்பளை பொம்பளை பணக்காரன் ஏழை மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் போன வரும். உசுரோட இருக்கையில் தான் மனுஷங்களில் 1000 வித்தியாசம். இங்கே வந்துட்டா எல்லாம் ஒன்று தான். நாளைக்கு எலும்பு கேட்டு வர பையன் பணம் சரியாக வேலைன்னா இராத ஆசையை வச்சு செத்து போயிட்டான்னு கவலைப்படுவானுங்க. இப்போ இதெல்லாம் என்கிட்டயே சொல்கிற, எவன் கேட்டா உன்ன? நான் பேசுறத கேட்க இங்க உன்னை விட்டா வேற யாருக்குன்னு இருக்கா? இப்படி உடம்ப முடிக்கிட்டா ஒரு சாத் சாதனம் போடுக்கும் கைது. அடிக்கையில் மனசு கஷ்டமா தான் இருக்கும். உணவு சுரோடு இருக்கும்போது ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு 4 பேருக்காவது கெடுதல் செஞ்சிருக்கு நினைச்சு சாத்துவேன். அப்போதான் கொஞ்சம் மனசு ஆடுதலா இருக்கும். இதோ நாட்டாமா படுத்துட்ருக்காரு. இந்த இஞ்சி போன சுடுகாட்டை கட்டி கொடுத்தவர் அவர் தான். வெள்ளை பார்க்கல நல்ல மனுஷன்தான், ஆனால் சாதி சாதின்னு தான் வாழ்ந்தான். ஒருத்தனை கூட அண்ட விடல. உன் சாதி திமறால எத்தனை பேரை சீரழிச்ச? இப்போ உன் சாதி எங்கடா போச்சு? நான் தான் உன்னை தொட்டு தூக்குனேன். நான் தொட்டதுனால உன் கட்ட வேலையா? நேத்து தாண்டா ரெண்டு பேரும் புதுசா விளக்கு சேர்த்துனே. ரெண்டு நாள் கழிச்சு வா, சேர்த்துக்கிறேன். சரியா? போயிட்டு வா. வரணுங்க ஐயா. இவனையெல்லாம் வேலைக்கு சேர்த்தா இவங்க வேலை யாரையா பாப்பா? யார் அவன்? இவனையெல்லாம் யாரு வேலைக்கு சேர்த்துக்கிறா? நாய் 4 நாள் நடக்க விட்டா தானா அடைஞ்சிருது. அது சரிதானே? இப்போ பெருசு என்ன உடம்பு சரியில்லை வந்து படுத்துக்கிட்டியா? இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சுன்னு கிண்டலா கேப்பிய.
இப்போ நெசமாலுமே ரைஸ் மில் ஓனர் ரெண்டு நாள் கழிச்சு வந்து வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லிட்டாரு. இனி எவனாவது என்ன வெட்டியான்னு சொல்லுவானா? சொல்லு பெருசு. யோ பெருசு பெருசு பெருசு. மனசு கஷ்டமா தான் இருக்கும். உணவு சுரோடு இருக்கும்போது ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு நாலு பேருக்காவது கெடுதல் செஞ்சிருக்கேன்னு நினைச்சு சாத்துவேன். அப்பதான் கொஞ்சம் மனசு கெடுதலா இருக்கும். நான் பாட்டுக்கு வேற வேலைக்கு போறேன். கூடவே இருக்க மாதிரி பேசுறீ, ஏன் அனாதையா விட்டுட்டு போற? கடைசியா என்னையும் வெட்டியா நாக்கிட்டு போயிட்டே. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ திருப்பூரில் வந்து ஸ்டிச்சிங் யான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, பிஸ்னஸ் இப்போ யார் பார்ப்போம் நீங்கள்? இது நான் தான் பார்த்துட்ருக்கேன் சார். நான் பிஸ்னஸ் பார்த்துட்டே தான் வந்து இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். நான் சண்டே சண்டே தான் ஷூட்டிங் வச்சுக்குவேன். சண்டே மட்டும்தான் இந்த வேலைகளை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்தங்க வந்ததுனால தான் இடநாள்லேயும் இந்த ஷூட்டிங் போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா மேக்ஸிமம் சண்டேஸ்லேயே தான் ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கேங்க சார். வேறு என்ன படிச்சிருக்கீங்க இதில்? நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கரசு பிகாம். ஓஹோ, வெரி குட். பள்ளிக்கூடத்துலலாம் இந்த இது மாதிரி திறமை நாடகத்தில் மேடையில் எல்லாம் ஒன்றுமே பள்ளிக்கூடத்தில் இல்லைங்க சார். சினிமா ஐடியாவே இருந்ததில்லை. இல்லை, ஒரு எனக்கு ரசிப்புத்தன்மை இருந்தது. ஆனால் நமக்கு படைப்புத்தன்மை இருக்கான்னு நான் இந்த மாதிரி சார்ட் ஃபிலிம் பண்ணித்தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மக்கிட்ட ஏதோ ஓரளவுக்கு படைப்புத்திறன் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்குவோம் தான் மெல்ல மெல்லாம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இன்னும் எனக்கு நல்ல படம் எடுக்க முடியுமாங்கிறத பயிற்சியிலே இருந்துட்டுருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வீட்டில் யார் பெரிய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க? வீட்டில் இருக்கவங்க வந்து எனக்கு எந்த இடையூறும் பண்ணுறது இல்லைங்க. அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. முதல் படம் அவன் அவர்கள் அது ரொம்ப ஒரு ஊஜா போர்டு வச்சு பண்ண இது இல்லையா, இந்த ஹெல்மெட்டு ட்விஸ்ட்டு நல்ல திருப்பம். அது நல்ல ஒரு சினிமாவில் ரொம்ப எஃபெக்டிவாக வந்தது அவங்க அந்த அந்த இது. அது பெஸ்ட்டு ஃபிலிமை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. மரணஅடி உங்களுக்கே பிடிக்கும்னு சொன்னீங்க. காரணம் என்னென்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சோகம், அந்த சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை, ப்ளஸ் உங்களுக்கு கேமரா அந்த இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா கொண்டாந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா உங்களுக்கு? என்ன பர்டிகுலர் ரீசனுக்காக அது ரொம்ப பிடிச்சின்னு சொன்னீங்க? இல்லை, என்னன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த சமூக பிரச்சனை அதை நான் எடுத்து ரொம்ப ஒரு அமைச்சூர்த்தனமாக போயிருமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் எடுத்தது இல்லை, இனிமேல் நல்ல விதமாக நம்ம சொல்லியிருக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளால் இது மாதிரி கதைகள் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு இதை அந்த படம் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஓகே ஓகே. இப்போ சொன்னீங்களே இது ரொம்ப முக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளானா கூட நம்ம எடுக்க போகிறதோ சொல்ல போகிறதோ எழுத போகிறதோ ஏதாவது அமைச்சூர்த்தனமாக ஆகிடுமோ, எல்லாரும் சிரிச்சிருவாங்களோ, இது தப்பாக வந்துடுமோ அப்படின்ற கவலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறுவீங்க. அதுக்கப்புறம் அந்த அப்துல்லா சிவா டேனியல் ஒரு அது கொஞ்சம் லைவ்லி ஆக்ஷன் மூவி அது இல்லையா? யார் பணத்தையோ யாரோ ஒருத்தர் கடைசியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு அதில் நீங்கள் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் வாஸ் வெரி குட். டாப் ஆங்கிளில் நீங்கள் காமிச்ச அந்த எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த கடைசி கிராஷ் நானே அதிசயப்பட்டேன். அதை வந்து அந்த அதாவது கிராஃபிக்ஸை சும்மா ஒரு ஒரு இது ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு ரியல் எஃபெக்ட்டுக்கு ஒரு கிராஷுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அந்த பார்வதிக்கா பேயிலையும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த கேரக்டர் ஹீரோயின் காஸ்டிங் நல்லா இருந்தது. இட்ஸ் எ குட் டே. நீங்கள் எல்லாமே ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் எடுக்கிறீங்க இல்லையா? அதாவது எழுதப்பட்ட ஒரு சிறுகதை எடுத்துகிட்டு தான் கதை இதை பண்ணுறீங்க இல்லையா? இல்லை, நான் ஒரு ஒரு டாபிக் வந்தோடனே முதல்ல எனக்கு அறிமுகமாக இருக்க எழுத்தாளர்கிட்ட தான் அது சம்மந்தம் பேசுவேன். அவங்ககிட்ட பேசுனது அவங்க ஏற்கனவே எழுதின கதைகளை படிக்கிறதும்
பிற எழுத்தாளர்கள் கதைகள் கதைகள் இருந்து முதல்ல எனக்கான கதையவே தேடுவேன். அது முடியாத பட்சத்தில் சொந்த கதையை பண்ணலான்னு பார்ப்பேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எழுத்தாளர் கதைகளையும் எனக்கு எல்லாமே ரைட்டர்ஸோட நான் எடுத்த எல்லா கதைகளுமே எழுத்தாளர் கதைகளுமே உங்களுக்கு கதைகள் இருக்கு. அப்போ பாத்தீங்களா, அது சோ மெனி ஸ்டோரிஸ் அவுட் தேர். சிறுகதைகள் தான் வந்து இந்த குறும்படங்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான வடிவமா இருக்குங்காட்டி என்னால அதை எழுத பண்ண முடியும். ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க முடியும் சின்ன சிறுகதையை வச்சு. முடியும் சார். உங்க இதுல சிறுகதை தான் பெஸ்ட் சூட்டட் டு மேக் ஃபீச்சர் ஃபிலிம். ஃபீச்சர் ஃபிலிம் இல்லையா, மோர் தென் தி எபிக். மோர் தென் தி எபிக். ஹாய், ஹேய், சொல்ல சொல்ல முடியுமாடா, சொல்ல போறியா இல்லையா? அடி வாங்கல கரஞ்சாதி கோழி ஏட்ட மல்லிகை பூ ஏட்ட குடுத்தா செல்லாம். அப்புறம் கிளம்பு போறையா? போறேன்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்சியர்லி பிலீவ் கதைகள் கதாசிரியர்களுடைய கதைகள் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே சினிமாவில் இருக்கிற வெரைட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இல்லை ஏன்னா களங்கள் வித்தியாசமாக இருக்கும்போது நான் பயணிக்காத களத்தில் வந்து என்னால் ஒரு கதை சொல்ல முடியுது. நானாக சொந்த கதை வந்து என்னுடைய சொந்த அனுபவங்கிறது ரொம்ப குறைவு. மற்ற எழுத்தாளர் கதைகளை வெவ்வேறு பறந்துபட்ட ஒரு களம் கிடைக்கிறங்காட்டி எனக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா அதிகமாகுது. வெரி குட் ஆட்டிடியூட், கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் என்னுடைய மரணடியில் இப்போ இந்த அப்துல்லா சிவா டேனியல் எல்லாத்துலேயுமே
ஒரு விசுவல் எஃபெக்டை வந்து நம்மளால் காமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து என் நண்பர் ஜெகதீஷ் இருக்காங்கட்டு தான் என்னால் செய்ய முடிஞ்சுதுங்க. அவன் கூட இருக்கும்போது என்னால் விசுவல் எஃபெக்ட் என்ன வேணால் திங்க் பண்ணலாம், என்ன திங்க் பண்ணாலும் அவனால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜெகதீஷ் இருக்காங்க. கிராஃபிக்ஸ் பண்ணுற கண்டிப்பாக ஜெகதீஷ் எங்கள் கேமரா திருப்பங்களா, வெரி குட் சவால், நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு எடுக்க போகிற படமும் ஏதாவது ரைட்டரோட இதுதானா? ஆனால் கண்டிப்பாக எழுத்தாளர்கள்ட்ட பேசி எழுத்தாளர் சிறுகதையை பண்ணலான்னு இன்னும் டிசைட் பண்ணல நீங்க, அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு எழுத்தாளர் சிறுகதையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா எடுங்க ஃபைனல்ஸ்க்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ரொம்பவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த எபிசோட்ல. இப்போ ஒரு சின்ன பிரேக்.